ஐயா வணக்கம். ஸ்ரீவராய் பித்தன் உங்கள் சண்முகம் சாம்ஜி. நம்ம வீடியோ பார்க்குறது பிடிக்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் பண்ணால் அமைக்கிங்க. அப்போ தான் அப்படக்கூடிய வீடியோ உடனுக்குடனே கிடைக்கும். இப்போ நம்ம வீடியோ பார்க்குற ஆன்மீக நண்பர், ஆன்மீக சொந்தங்கள் மற்றும் சகோதர சகோதரர் வந்து ஆய்மரின் பெரியவர்களோட பணிவான வணக்கம். இப்போ நம்ம வீடியோ தப்பில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, குலதெய்வமே தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு குலதெய்வத்தை மிக எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தாந்திரிய முறையை பற்றி தான் பார்க்க போகிறோம். நீங்கள் எங்கேயுமே போய் பார்க்க வேண்டியதில்லை, எந்த ஒரு மாந்திரியும் பார்க்க வேண்டியதில்லை, எந்த ஒரு ஆலயம் போய் சாமி ஆடுறவங்களை போய் பார்க்க வேண்டிய தேவையில்லை, எந்த கோயிலுக்கும் போக வேண்டியதில்லை. உங்கள் குலதெய்வத்தை மிக எளிமையாக கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு தாந்திரிய முறை. ஆனால் அது நான் இதை வந்து இன்றைக்கி செஞ்சீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்றைக்கி 5 மணிக்கு கிரானம் ஆரம்பிக்குது. இந்த சூரிய கிரானத்தனி பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். தயவு செஞ்சு இந்த இன்றைக்கி அதை செஞ்சுருங்க. அதாவது தெய்வத்தை கண்டுபிடிக்க முடியாதவங்க, குலதெய்வத்தை தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை செய்ய கண்டிப்பாக வேலை செய்யும். 100% இது வேலை செய்யும். தெய்வத்தை பார்த்துடலாம். கனவுல வந்து சொல்லிடுறேன், நான் என்ன இருக்க இந்த இடத்துல இருக்கிறேன், என்னை வந்து வணங்குப்பான்னு சொல்லி கனவுல வந்து இந்த தெய்வமே சொல்லும். உங்கள் குலதெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் இதை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக இது நடக்குங்க. இதை செஞ்சு பாருங்கள். உங்கள் குலதெய்வம் இது தெரியலையா, குலதெய்வமே தெரியாமல் நிறைய பேர் இருக்கிறாங்க. தயவு செஞ்சு இன்னைக்கு செய்யுங்க. இன்னைக்கு சூரிய கிரகணத்தினையும் செய்யுங்க, கண்டிப்பாக அது வேலை செய்யும். சரி, அது என்ன செய்கிற சாமி அப்படின்னு கேட்டிங்கன்னா, சூரிய கிரகணனைக்கு பாம்பு புத்து எங்கே இருக்குன்னு பார்த்துக்குங்க. பாம்பு புத்து என்ன ஒன்றின்னு கேட்டால், பாம்பு புத்தில் போய்த்து புத்துக்கிட்ட கொஞ்சோண்டு பால் ஊற்றி கொஞ்சோண்டு மஞ்சள் பொடி போட்டு, அதை ஒன்றின்னா மஞ்சள் தூள் இருக்குங்க இதில், அந்த மஞ்சள் தூளையும் போட்டு பாலையும் ஊற்றி ஒரு கை புடி, 3 கை புடி அள்ளிட்டு வரணும். மண் அந்த மண் அள்ளி சிவப்பு பட்டு துணி, சிவப்பு பட்டு துணி இருக்குல்ல, சிவப்பு பட்டு துண்டில் வந்து அந்த மண்ணை அள்ளி 3 புடி போட்டு அங்கே சாமியை கும்பிட்டு அதுக்கு சின்ன ஒரு தீவாரதனை பற்றி சூடம் எல்லாம் காமிச்சிட்டு தீபாரத்தில் கட்டிட்டு தூவ தெய்வம்ல கட்டிட்டு 2 வாழைப்பழம் வெத்தில் பார்க்க வச்சுட்டு அந்த புத்தையும் நல்லா பிரார்த்தனை பண்ணிட்டு என் குலதெய்வத்தை காட்டி கொடு அப்படின்னு சொல்லி அந்த புத்தில் உள்ள மண்ணை அள்ளி கொண்டாந்து வீட்டில் வச்சு புள்ளாயிரம் மாதிரி பிடிக்கணும். புள்ளாயிரம் மாதிரி பிடிச்சி மஞ்சள் புள்ளாயிரம் பிடிக்கணும்ல, அது மாதிரி புள்ளாயிரம் பிடிச்சி வச்சு அதுக்கு நீங்கள் வாழைப்பழம் வெத்தில் பார்க்க இதெல்லாம் வச்சு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆண் தெய்வமாக இருந்தாலும் பெண் தெய்வமாக இருந்தாலும் எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லி உங்கள் சுவாமி அறையில் சாமி படங்களாக வச்சுருக்கீங்களா, வீட்டில் சாமி அறையில் வச்சு நீங்கள் அதை பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தீங்கன்னா கிராணத்தை அன்றைக்கி செய்யணும். கிராணம் இன்றைக்கி வந்து ஆரம்பிக்குது, இன்றைக்கி தான் கிராணம். இந்த கிராணத்தனைக்கு செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். எப்படியாகப்பட்ட தெய்வமும் இன்றைக்கி வசப்பட்டுரும். அதுதான் கிராணம். இந்த கிராணத்தனைக்கு மிக ஒரு சக்தி கிடைக்கும் தெய்வத்துகளுக்கு. அதாவது வந்து தேவதை எல்லா தேவதைகளுக்கும் சக்தி அதிகமாக கிடைக்கும். தேவதைகளுக்கு நிறைய கிடைக்கும். இன்றைக்கி எல்லா தேவதைகளும் உலா வரும். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த தான் அந்த கிராணம். இந்த கிராணத்தனைக்கு செஞ்சோம்னா கண்டிப்பாக நமக்கு வெற்றி கிடைக்கும். இந்த கிராணத்தனைக்கு செய்யுங்க. தயவு செஞ்சு இதை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை கண்டுபிடிச்சிடலாம். அதே மாதிரியாக பால் பால் வாங்கி வைங்க, பசும்பால் வைங்க. நான் சொல்கிற மாதிரி கண்டிப்பாக செய்யுங்க. கிராணத்தனைக்கு போங்க. கிராணத்தனைக்கு போய்த்து அந்த புற்று மண்ணில் போய்த்து பால் ஊற்றிட்டு புத்தாக இருக்கணும். அதாவது பாம்பு அடைஞ்சிருக்கணும் அந்த மாதிரி புத்தாக பார்த்துக்குங்க. அதில் கொஞ்சம் போய்த்து பாலை ஊற்றி அதை நோண்டி பட்டு துணி வாங்கிட்டு போடுங்க. வாங்கிட்டு போய்த்து அது 3 கை இல்லைனா 3 கை அள்ளுங்க. சும்மா கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளுங்க. அள்ளி பட்டு துண்டில் வச்சு அதை வீட்டில் கொண்டு வந்து வாழைப்பழம் வெத்தலை பாக்கு எல்லாம் வச்சுட்டு அது பிள்ளையார் மாதிரி பிடிங்க. பிடிச்சிட்டு அதை வந்து பன்னீரில் சுத்தமான பன்னீர் அதை ஊற்றி பிள்ளையார் மாதிரி பிடிங்க. பிடிச்சி வச்சுட்டு அதுக்கு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு பால் பசும்பால் வச்சு பசும்பால் வச்சு என்ன அப்படின்னா பச்சைக்கரை பூர்வம் கொஞ்சம் பாலில் போட்டுருங்க. போட்டுட்டு வச்சுட்டு சாமியை கும்பிடுங்க. கண்டிப்பாக குலதெய்வத்தை காட்டி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குலதெய்வம் கனவுல வந்து சொல்லுவாங்க. இது உண்மை. இதை செஞ்சு பார்த்துட்டு கமாண்டில் தெரியுங்க. ரொம்ப ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறை. தயவு செஞ்சு இந்த கிராணத்தனைக்கு செய்யுங்க. குலதெய்வத்தை மிக எளிமையாக கண்டுபிடிக்கலாம். பிடிக்க ஸ்ரீ வராயபுத்தன் உங்கள் சண்முக சுவாமிஜி. நன்றி, வணக்கம். நான் போடக்கூடிய வீடியோ உடனே கிடைக்கணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமைக்கிங்க. அப்போ நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் கிடைக்கும். நிறைய தாந்திரிய விஷயங்களும் மந்திர விஷயங்களும் நிறைய போடுற மூலிகை விஷயங்களும் தயவு செஞ்சு இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை அமைக்குங்க. நன்றி, வணக்கம்.